கிறிஸ்தவ திருச்சபைக்குள் நுழைந்து அங்கிருக்கும் விசுவாசிகளை இரத்தம் சொட்ட சொட்ட கும்பல் என்று மிக கொடூரமாக தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம் இந்தியாவில் உள்ள தெலுங்கானா மாநிலத்தில் ரங்காரெட்டி என்ற மாவட்டத்தில் மெத்தடிஸ்ட் சர்ச் என்ற கிறிஸ்தவ திருச்சபை இயங்கி வருகிறது. இந்த கிறிஸ்தவ திருச்சபைக்கு முன்பாக இருக்கும் சாலையை விரிவாக்குவதற்காக அப்பகுதியில் உள்ளவர்கள் முற்பட்டுள்ளனர். இதனால் அந்த திருச்சபை பாதிப்புக்குள்ளாகும் என்பதால் அத்திருச்சபையை சார்ந்த மக்கள் இதனை எதிர்த்துள்ளனர். இதனால் அவர்களுக்குள் பிரச்சனை இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை அன்று 8 அளவில் திருச்சபையில் ஜெபம் நடந்து கொண்டிருந்த வேளையில் 200 மேற்பட்ட கும்பல் ஒன்று திடீரென்று திருச்சபைக்குள் நுழைந்து திருச்சபையை அடித்து உடைத்து அங்கிருந்த அனைத்து விசுவாசிகளையும் கண்மூடித்தனமாக மிக கொடூரமாக இரத்தம் சொட்ட சொட்ட தாக்கினர். மேலும் சில விசுவாசிகளை தரதரவென்று வெளியே இழுத்து கொண்டு வந்து மிக கொடூரமாக தாக்கினர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. யூடியூப் தரப்பில் உள்ள குறிப்பிட்ட காரணங்களால் சில காணொளிகளை நம்மால் வெளியிட முடியாது. அந்த காணொளிகள் இதைவிட மிக கொடூரமாக உள்ளது. கொடூரமான இந்த தாக்குதலில் அந்த சபையில் இருந்த 20 மேற்பட்ட மக்கள் பலத்த காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தாக்குதலுக்கு உள்ளான விசுவாசிகளை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களில் 3 பேரின் நிலை மிக கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த பகுதியில் தற்போது 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சமீப காலமாக கிறிஸ்தவ சபைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பூரண சுகம் கிடைக்கும்படியாகவும் மேலும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் நாம் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்புகளுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.